சிங்கப்பூருக்கும் நமக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. இங்கே இருக்கிறவங்க அங்கே போவாங்க, அங்கே இருக்கிறவங்க இங்கே வருவாங்க. தமிழர்களை தூக்கி வைத்து கொண்டாடக்கூடிய ஒரு ஊர். இங்கே இருக்கக்கூடிய கவிஞர்கள் கூட சிங்கப்பூரை அப்பப்போ பாடாமையும் புகழாமையும் இருந்ததில்லை. ரெண்டாவது முக்கியமான ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, தமிழ் திரைப்படம் ஒன்றில் கவிஞர்கள் எழுதிய ஒரு வார்த்தை, சிங்கப்பூர் சேலை ஏன் செவத்த பொண்ணு மேலே அப்படின்னு. அந்த மாதிரி கவிஞர்கள் சிங்கப்பூரை நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு குக்கிராமம் மாதிரி நினச்சி பாடல்கள் பாடின வரலாறும் இருக்குது. ஏன் அப்படின்னா, நம்ம சிங்கப்பூர் அப்படிங்கிறது மதுரை சிட்டி அளவுக்கு கூட பெரிய அளவிலான ஒரு ஏரியா கிடையாது, ரொம்ப சிறிய அளவிலான ஒரு ஏரியா தான், சின்ன நகரம் தான். அந்த சின்ன நகரத்துக்கு நாடு அப்படிங்கிற அந்தஸ்து அப்படிங்கிறது 1959 பிறகு ஆட்சி மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்பட்டது. ஒரு நல்லாட்சியை கொடுக்கக்கூடிய ஒரு சமூகமாக இன்ன வரைக்கும் உலக மக்களால் பார்க்கப்படக்கூடிய ஒரு ஊர் எதுன்னா அது சிங்கப்பூர் தான். அப்படிப்பட்ட சிங்கப்பூரில் தமிழர் ஒருத்தர் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு வார்த்தை நம்முடைய செவிகளில் தேன்வைந்து பாயக்கூடிய ஒரு நிகழ்வு. ஆக்சுவலி இந்த டாப்பிக்கை நான் தேர்ந்தெடுக்கிறதுக்கு காரணம், நம்முடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் பதிவு செஞ்சுருந்தாங்க, அவங்களுடைய கோரிக்கையை ஏற்று தான் இந்த செய்தியை நான் பதிவு பண்ணுறேன். முதன் முதலாக நம்முடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்களுடைய கோரிக்கையை ஏற்று பதிவு செய்த இது பதிவு. இப்போது இந்த தர்மன் சண்முகரத்னம் அப்படிங்கிற ஒரு நபரை பற்றி நம்ம பார்த்துடலாம். இவர் தான் அடுத்து 14 தேதி சிங்கப்பூரனுடைய அதிபராக பொறுப்பேற்க போகிறார். ஏற்கனவே அதிபராக இருந்தவர் ஒரு பெண். சிங்கப்பூர்லேயே பெண் அதிபர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் அப்படின்னா ஹலீமா அப்படிங்கிறவங்களுக்கு தான் போய் சேரும். அவங்களுடைய பதவி காலம் அப்படிங்கிறது 6 பதவி காலம்ங்கிறது 13 தேதியோட முடிவடையுது. ஏற்கனவே பிரச்சாரம்லாம் கடந்த 30 தேதியோட அடிதடியாக முடிஞ்சு பிரதமர், அங்கே இருக்கக்கூடிய பிரதமருக்கு வந்து ரொம்ப நெருக்கமான ஒரு நபராக இருக்கக்கூடியவர் தான் நம்முடைய தர்மன் அப்படிங்கிற இந்த தமிழர். இவர் வந்து ஏற்கனவே சிங்கப்பூரில் நிதியமைச்சராக இருந்திருக்காரு, கல்வி அமைச்சராக இருந்திருக்காரு, துணை பிரதமராக கூட இருந்திருக்கார். இவர் தான் அடுத்த பிரதமர் வேட்பாளர் அப்படின்னு கூட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரு தமிழர் ஒருத்தரை பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கிறத சீனர்கள் விரும்ப மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போது இவர் அதிபர் தேர்தலுக்கு போட்டியிட வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை முன் வச்சாங்க. ஆனால் ஒரு விஷயம் நல்லா யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, இவருக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஆதரவு அப்படிங்கிறது சீனர்கள்ட்ட இருந்து தான் அதீத வாக்குகள் இவர் பெற்றிருக்கிறார். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, சிங்கப்பூரில் இப்போ 100% மக்கள் இருக்காங்கன்னா 70% வாக்கு சதவீதம் வந்து இவருக்கு கிடச்சிருக்கு. தர்மன் தான் 70% வாக்கு வங்கியை வாங்கியிருக்கார். இவரை எதிர்த்து போட்டியிட்டவங்க ரெண்டு பேர், இவருடைய வயது 66, இவரை எதிர்த்து போட்டியிட்டவங்களுடைய வயது ஒருத்தருக்கு 76, இன்னொருத்தருக்கு 75. அந்த நபர் வந்து கொக் சாங் அப்படிங்கிறவருக்கு 76 வயதாயிடுச்சு. இந்த லாங்கிங் லியான் அப்படிங்கிற நபருக்கு 75 வயதாகுது. இளம் வயது அதிபர் அப்படின்னு நம்முடைய தருமனவர்களை சொல்கிறாங்க சிங்கப்பூரில். சிங்கப்பூரை பொறுத்தளவில் பூத்து குலுங்கக்கூடிய புன்னகையுடன் முகத்தில் வந்து எப்பயுமே பொலிவாக இருக்கக்கூடிய நபர்கள் ஏராளமான பேர் இருப்பாங்க. நேர்மைக்கு சொந்தக்காரர்களாக இருப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அந்த நீங்கள் எந்த நாட்டில் வேணாலும் போய் இருக்கலாம், ஆனால் சிங்கப்பூருக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட தனி மனித ஒழுக்கம் அப்படிங்கிறது இருந்தால் மட்டும்தான் சிங்கப்பூரில் நீங்கள் வாழவே முடியும். இல்லை அப்படின்னா நீங்கள் ஜெயிலில் இருப்பீங்க. அதற்கு ஒரு ஒப்புயர்வுற்ற ஒரு நகரம் சிங்கப்பூர். ஒரு குப்பை போட முடியாது, எச்சி துப்ப முடியாது. நம்ம எதெல்லாம் சுதந்திரம்னு இங்கே இருக்கிறோமோ, ரோட்டில் போகும்போது சிறுநீர் கழிப்போம்ல, அந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் சிங்கப்பூரில் பண்ண முடியாது. ஸோ அதெல்லாம் வந்து அஃபென்ஸ், கிரிமினல் குற்றங்கள். இது எல்லாமே சிங்கப்பூரில் இன்னமும் அமல்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட 1959 ஒரு நல்ல வரவாற்றை வெற்றிருக்கக்கூடிய சிங்கப்பூருடைய நாடாளுமன்றத்துக்கு அதிபராக நம்முடைய தமிழர் ஒருத்தர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார். இப்போ இவரை தேர்ந்தெடுக்கப்பட்டதுனால அதீதமான சீனர்கள் தான் இவரை தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படிங்கிறாங்க. அப்போது இன்றைக்கி லடாக் பிரச்சனையாகட்டும், நம்முடைய அருணாச்சல பிரதேசத்தினுடைய எல்லைகளை சீனா வந்து புடுங்கிக்குச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களாகட்டும், அவங்களுடைய மேப்பில் நம்மளுடைய பகுதிகளையும் சேர்த்து இணைச்சிக்கிட்டாங்க அப்படின்னு வரக்கூடிய தகவல் ஆகட்டும், இது எல்லாமே தேர்தலை ஒட்டி வருவதற்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறது தனி சப்ஜெக்டாக பார்த்தாலும், சீனர்களுக்கும் இந்தியர்களுக்கும் இடையில் நம்முடைய போதி தர்மர் காலத்தில் இருந்தே ஒரு நெருங்கிய உறவு இருக்குது.
நம்ம அவங்கள சகோதர சகோதரிகளாக பார்க்குறோம், அவங்க நம்மளை எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஆனால் உண்மையிலேயே சீனர்களுக்கு தமிழர்களை பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது தான் இந்த தர்மன் அவர்களுடைய கேஸில் நிரூபணமாக இருக்குது. மிஸ்டர் தர்மன் சாரை பொறுத்தளவில் அவர் இன்றைக்கி அதிபராக மாறியிருக்காரு அப்படின்னா அவர் ஒரு தமிழர் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால தான் சீனர்கள் அவருக்கு இவ்வளோ பெரிய ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அவர் பிரதமர் வேட்பாளராக வந்து நிறுத்தப்படணும் அப்படின்னு சொன்னப்போ எதிர்த்தவங்க சில பேர் இருக்காங்கல்ல, அவங்க இந்த கட்சியில், அதாவது இப்போது இந்த 1959 இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, இந்த கட்சி தான் பெரும் சீனர்களுடைய பெரும்பான்மையான ஓட்டுகள் வந்து இவருக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த கட்சியில் வந்து இவருக்கு வாய்ப்பு கொடுக்கக்கூடாது, எது பிரதமர் வேட்பாளராக இவரை நிறுத்தணும்னா நம்ம தோற்று போயிடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அந்த பொய்கள் எல்லாத்தையுமே உடச்சி 70% மக்களுடைய அன்பை பெற்றிருக்கிறார் மிஸ்டர் தர்மர். அதுதான் இங்கே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போது இங்கே யார் வேணாலும் போட்டியிடலாம். இப்போ சிங்கப்பூரை பொறுத்தளவில் 70% சீனர்கள் இருக்காங்க, மீதி இருக்கக்கூடிய 30% மக்கள் தான் மலாய் மற்ற தமிழர்கள் உள்ளிட்டவங்கள்லாம் இருக்காங்க, மலேசியாவை சேர்ந்தவங்க இருப்பாங்க, நான் சிங்கப்பூர் பக்கத்தில் மலேசியா இருக்குது. ஸோ இப்படி எல்லா கண்ட்ரியிலேருந்தும் இருக்கக்கூடியவங்க அங்கே வந்து இருக்காங்க, யாருனாலும் ஓட்டு போடலாம். அதாவது அதிபர் தேர்தலுக்கு ஓட்டு போடக்கூடிய அதிகாரம் அப்படிங்கிறதே 1991 பிறகு சட்டத்தில் மாற்றங்கள் செஞ்சதுக்கு பிறகு தான் அதிபரை வந்து மக்களால் தேர்ந்து. இப்போ நம்ம நாட்டில் வந்து ஜனாதிபதியை மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்களான்னு கேட்டால் கிடையாது, ஆனால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் தான் ஜனாதிபதியை தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்போது இங்கே நமக்கு ஒரு செட்டப் இருக்குல்ல, அந்த மாதிரியான அதுக்கு அப்போசிட்ஸான ஒரு வே தான் வந்து சிங்கப்பூர் ஃபாலோ பண்ணுறாங்க. எல்லாமே மக்களுக்கு கீழே தான் வருது, மக்களாட்சி அப்படிங்கிறது அதுதானே. ஸோ அதை வந்து சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய அந்த ஜனநாயகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சிறப்பாக காப்பாற்றக்கூடிய ஒரு சட்டமாக அது இருக்குது அப்படிங்கிறது தான். ரெண்டாவது, சிங்கப்பூரில் தர்மர் தோத்துருவார் அப்படின்னு சொல்கிறதுக்கு சில காரணங்களும் வச்சுருந்தாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி. எப்படின்னா, சபாநாயகருக்கும் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கும் திருமணத்தை தாண்டிய ஒரு நல்லுறவு இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு காரணத்தினாலையும் ஊழல் குற்றச்சாட்டு ஒரு நபர் மேலே சுமத்தப்பட்டதன் விளைவாக அவர் குற்றவாளி அப்படின்னு நீதிமன்ற தலை சுட்டிக்காட்டிய விடயங்களும் இந்த ஆளக்கூடிய இந்த கட்சிக்கு வந்து ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக் வந்து கிடச்சிருச்சு அப்படின்னு ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருந்தாங்க. அதனால் தர்மர் வந்து தோற்றுருவார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு. இது வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆட்சியால் இன்றைக்கி பிரதமராக வந்து இருக்கார் ஒருத்தர், அவருடைய அவர் யாருன்னா ஃபஸ்ட்டு வந்து சிங்கப்பூரம் அழகாக கட்டமைத்த அந்த லீக் வான் அப்படிங்க அவருடைய பையன்தான் இன்றைக்கி வந்து பிரதமராக இருக்கார். லீ குவான் லூங் அப்படிங்கிறது அவருடைய வார்த்தை. இந்த வார்த்தைகள்லாம் ரொம்ப கடினமாக இருக்குது. எல்லாருமே பேர் வைக்கிறது அப்படிங்கிறது கூப்பிடுறதுக்காக வைப்பாங்க, ஆனால் சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து தன்னுடைய பேரை வந்து இன்னொருத்தவங்க கூப்பிடக்கூடாதுங்கிறதுக்காக வைக்கிறாங்களா என்னென்னு தெரியல, வாய்க்குள்ளேயே வார்த்தைகள் நுழைய மாட்டேங்குது அவங்களுடைய பேர். ஆனால் பழக பழக பாலும் குளிக்கும் அப்படிங்கிறது மாதிரி அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே தன்னுடைய பிரதமராக லூங் அப்படிங்கிற வார்த்தையை தான் மையப்படுத்தி தான் கூப்பிடுறாங்க. முழு பேர் அவங்க கூப்பிடுறது இல்லை, கூப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளே அவர் கிளம்பி போயிடுவாராக இருக்கும். அதனால் அந்தளவுக்கு வந்து அவங்களுடைய வார்த்தைகள்லாம் ரொம்ப வித்தியாசமான வார்த்தைகள், எல்லாமே வந்து 2 இல்லை 3 எழுத்து வார்த்தைகளாக இருக்குது. அதை தாண்டி வந்து சென்டென்ஸ் மாதிரி இருக்குது ஒரு வார்த்தைகள், அவங்களுடைய பெயர்கள் எல்லாமே. நம்ம வந்து பேர் வைப்போம், ஆனால் இந்த மாதிரி ஒரு 4-5 லெட்டர் சேர்ந்த மாதிரி தான் நம்ம வைப்போம் இல்லையா. ஸோ அவங்களுடைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அவங்களுடைய லிவிங் ஸ்டைலும் வந்து லைஃப் ஸ்டைலும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து சிங்கப்பூரில் நிறையா இருக்குது. சிங்கப்பூரை பற்றிய பல்வேறு தகவல்களை நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன். பட் வந்து தர்மன் அப்படிங்கிற இந்த நபரை வந்து நம்முடைய தமிழர் அப்படின்னு சொல்கிறதுலையும் குறிப்பாக அவர் வந்து இலங்கை தமிழர் அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செய்ததில் நம்ம ரொம்ப பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம். நம்முடைய அண்டை நாடு ஆதி காலத்தில் வந்து நம்முடைய ராவணன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தமிழ் குடிமகன் வாழ்ந்த ஒரு இடத்துல இருந்து ஒரு தமிழர் இன்றைக்கி ஒரு நல்லாட்சி கொடுக்கக்கூடிய ஊழலற்ற ஆட்சி அப்படின்னு 1959 2022 வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருந்த ஒரு நல்ல ஊருக்கு தலைவராக, அதுவும் அதிபராக, அது ஊர் அப்படின்னு தான் சொல்கிறாங்க எல்லாருமே, ஆனால் அது நாடு அப்படின்னு அங்கீகரிக்கப்பட்டுச்சு. அப்படிப்பட்ட நாடுக்கு ஒரு நல்ல அதிபராக அவருடைய சேவை அப்படிங்கிறது தொடர்ந்து இருக்கணும் அப்படிங்கிறத தமிழர்கள் சார்பாக நம்ம வாழ்த்துக்களும் தெரிவிச்சுக்கலாம். என்ன என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.